வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. ரங்க ராட்டின ரகசியம். இந்த சப்ஜெக்டை ஏன் அஞ்சாவது நாள் கடைசியாக சொல்கிறேன்னா, இது ஒன்று புரிஞ்சால் போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியணும்னா எல்லாமே புரிஞ்சிருக்கணும். இந்த ரங்கராட்டு ரகசியம் புரியணும்னா மனசை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும், சீக்கிரத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் இது புரியும். அதனால் கடைசியாக வச்சுருக்கிறோம். இந்த அஞ்சு நாளில் ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தாலும் இந்த ஒன் ஹவர் மட்டும் முழிச்சிட்டு இருந்தாவே நீங்கள் பொழைச்சிக்கலாம். ரங்க ராட்ன ரகசியம்னா என்னென்னா, நமது ஆள் மனதில் சில பதிவுகளை ஏற்படுத்தி நமது உடம்பில் சில காரியங்கள் பண்ணுவதற்கான ஒரு டெக்னிக். மனதில் உள்ள கெட்ட அழுக்குகளை நீக்குவதற்கான ஒரு டெக்னிக். டென்ஷன், கோபம், பயம், கவலை, இது போன்ற நமக்கு தேவையில்லாத மனதில் உள்ள குப்பைகளை வெளியேற்றி நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறை. மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்துறதுக்கான ஒரு வழிமுறை. ஞானி ஆகிறதுக்கு ஒரு வழிமுறை. எல்லாமே மொத்தமாக. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனசு மூணு வகை: கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு. ஏற்கனவே பார்த்தோம், கான்சியஸ் மைண்டில் எது ரெக்கார்ட் ஆனாலும் நமக்கு எந்த ஒரு துன்பம் துயரமெல்லாம் கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டுங்கிற நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்கள் தான் நினைக்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, பயம் வருது. நமது சப்கான்சியஸ் மைண்டை ஒரு லட்சம் லேயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒருத்தர் உங்களை திட்டிடுறாரு, கோபம் வந்துருச்சு, திருப்பி திட்ட முடியல, என்ன பெரிய முதலாளி மேனேஜர். அந்த கோபம் உங்களுடைய நடுமனதாகிய சப்கான்சியஸ் மைண்டில் 100,000 லேயரில் 50,000 லேயரில் போய் பதிவாயிருச்சு, சரிங்களா? அவ்வளோதான், நமக்கு என்றைக்காவது அந்த ஞாபகம் வரும், அவர் திட்டினது அதை நினச்ச உடனே புஷ்னு கோவம் வருதா? ஏன்னா இருக்குது, வருது. என்ன பண்ணால் சரியாக போகும்? நேராக போய் 2.5 விட்டால் சரியாக போயிடும் மனசுக்குள்ளே தோணும், ஆனால் முடியாது. ஒன்று, திருப்பி அடிக்கணும், திருப்பி அவமானப்படுத்தணும், ஏதோ ஒரு காரியம் செய்யணும். பண்ண முடியல, என்ன பண்ணோம்? அழிக்கணுமா இல்லையா? அழிக்கிறதுக்கு என்ன சொன்னோம்? விபாசனா போங்க, 10 நாள் போனீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிருன்னு சொன்னோம். இது ஒரு டைப் வேறு, அதுக்காக விபாசனா போக வேண்டான்னு சொல்லலை. அது ஒரு டைப், அது ஒரு வியூ, அது ஒரு விதமான வைப்ரேஷன். இப்போ நான் சொல்கிறது வேறு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆள் மனதில் உள்ள தேவையில்லாத கெட்ட பதிவுகளை விபாசனா போகாமல் வாழ்க்கையில், டே டு டே லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே அழிக்கிறது அப்படிங்கிறது தான் ரங்கராட்டின ரகசியம். அதாவது நல்லா கேளுங்க, நம்ம ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்குது, அவரை யாரோ ஒருத்தர் கோபப்படுத்திட்டார், அவர் வீட்டுக்கு வராரு, பார்த்தவொன்னே புஷ்னு கோபம் வந்துருச்சு. நல்லா கேட்டுக்குங்க, ஆக்சுவலாக கோபம் வரல, கோபம் உங்கள் மனதிலிருந்து வெளியே ஓடுது, ஓடிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கோபம் வெளியே போயிருச்சுங்க. போன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? இவன் எப்பேற்பட்ட ஆள் எனக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? புதுசாக நினைக்கிறோம் இல்லையா? இந்த புதுசாக நினைக்கிறதெல்லாம் புதுப்பதிவுகளை ஏற்படுத்துறது தான். இப்போது உணர்ச்சி வசப்படுறோம், டென்ஷனாக இருக்கோம், கோபமாக இருக்கோம், பயமாக இருக்கும் இல்லையா? அப்போது யாராவது வந்து என்ன சொல்கிறீங்க, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், போயிட்டு 1/2 மணி நேரம் வா. ஏன் அந்த இடத்துலேருந்து கான்சியஸ் மைண்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுது, நாமளே ஒரு டிசைட் பண்ணிடுறோம். புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு கோபம் வந்துருச்சு, அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆள் மனதில் கோபம் என்றைக்கு உருவாச்சோ அன்னைக்கு எந்த அதிர்வில் எந்த மாதிரி இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கோபம் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அந்த கோபம் வெளியே போயிடுச்சா? அதை விட்டுட்டு பேசாமல் இருந்தால் இனிமேல் அந்த கோபப்பட்டிருக்க மாட்டோமா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெளியே போன கோபம் சம்பந்தமாக புதுசாக யோசிக்கிறோம் இல்லையா? அந்த புதுசாக யோசிக்கிறது தான் புது ரெக்கார்டாகி புது கோபமாக பெரிய கோபமாக மாறிடுது. கோபப்படும் போது உச்சக்கட்டத்தில் இருக்கும், அப்புறம் கொஞ்சமாக நார்மலாகி, ஓகே நார்மலாகிட்டு, அப்படி அப்போ என்ன நார்மலாகிட்டீங்க? கான்சியஸுக்கு வந்துட்டீங்க.
நடுமனதாகி ஆள் மனதில் இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேல் மனசுக்கு வந்தவுடனே நார்மலாகிடுறோம். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பெல்லாம் கோவப்படுறோமோ, டென்ஷன் ஆகிறோமோ, பயம் வருதோ, கவலை வருதோ, ஈவன் சந்தோஷப்படுறோமோ, அது சந்தோஷமும் இது கூட சேர்ந்தது வரும்பொழுது நாம் ஆள் மனசுக்கு போயிடுறோம். அது வெளியே போகுது. வெளியே போகும்போது அதுக்கப்புறம் நினைக்கிறதெல்லாம் புதுப்பதிவுகளை ஏற்படுத்தி நம்மளை இன்னும் டென்ஷன் கோபமாயிருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் என்ன பண்ணலாம், உணர்ச்சி வசப்படும் பொழுது, டென்ஷன் கோபமாக இருக்கும் பொழுது, அப்பாடா நமக்கு ஆள் மனசுக்கு போனதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ தான் சீக்ரெட் வந்து இங்கே தேவைப்படுது. சீக்ரெட்னு ஒரு படம் பார்த்தீங்க இல்லையா, ரகசியம். அந்த படம் பார்க்காத ஒருத்தர்கிட்ட நான் பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நல்ல வார்த்தைக்கு கெட்ட வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியணும். உருப்பட மாட்டேன் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை, உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. கெட்ட வார்த்தை, நான் வந்து எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் போய் சேர்ந்துடணும், கஷ்டம் கொடுத்துட்டு தான் போவீங்க. என் பொண்ணு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, வந்துடும். ஸோ குறைய விதைக்கிறோம். இப்போ இது புரிஞ்சது இப்போ புரியுமா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, கோபம் டென்ஷன் பயம் வந்தோடனே நாம் என்ன பண்ணுறோம், கெட்ட வார்த்தைகளை நெகட்டிவ் வார்த்தைகளை நம்ம நினைக்கிறனால ஒரு கோபம் வெளியே போகும்பொழுது 500 கோபம் ரெக்கார்ட் ஆகிடுது. நேற்றை விட இன்றைக்கி நாம் ஏன் கோபமாக இருக்கோம்னா, புது ரெக்கார்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், சில சொன்ன போதும், ஒவ்வொரு நாள் அதிகமாகிட்டே போகுதா, மாத்திரை சாப்பிடுவீங்க, தூக்க மாத்திரை அது இதெல்லாம், டோஸ் அதிகமாகுதா, ஏன்னா இன்னும் பெருசாகுது, சப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறையா மாத்திரை தேவைப்படுது. ஸோ புரிஞ்சுக்குங்க, இது ஒன்று புரிஞ்சால் போதுங்க, நாளை காலையிலேருந்து நம்மளை மாதிரி மனசு சந்தோஷம் இருக்கிற ஆளே கிடையாதுங்க. அதனால் இனிமேல் அந்த டென்ஷன் கோபம் பயம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களையும் பதிவு பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புன்னு நினச்சிட்டு பதிவு பண்ணிட்டா நாம் நல்லாயிருவோம். அதுவும் வெளியே போயிடுச்சு, நாங்களும் புது பதிவு பண்ணிட்டோம், நிம்மதியாக வாழ போகிறோம். இப்போ பாருங்க, முதல்ல எப்பப்பெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிறோங்கிறத முதல்ல சொல்கிறேன். கோபப்படும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது, கவலை வரும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அபரிமிதமான ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் நெஞ்சு படபடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அங்கே போயிட்டுன்னு அர்த்தம். அடுத்தது பயம், ஒரு கரப்பம் வச்சு பார்த்துட்டோம், பயந்துட்டோம் திடுக்குன்னு, அப்போ அங்கே போயிட்டுன்னு அர்த்தம். சப்கான்ஷியஸ் மைண்டில் பாம்பை பார்த்துட்டோம், பயந்துட்டோம், திகில் படம் பார்க்குறான், ஒரு பேய் வருது, பயப்படுறோம், இப்போ அங்கே போயிட்டோம். அடுத்தது தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் 10 நிமிஷம் ஆள் மனசில் தான் இருப்போம். நைட்டு தூங்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் அங்கே தான் இருப்பாங்க. நைட்டு படுக்கிறோம், தூங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதா, ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க, கான்சியஸ் மைண்டெல்லாம் ஆஃப் ஆகி சப்கான்சியஸ் மைண்டு வழியாக பூந்து சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போய் தான் உடம்பு தூங்கும். யாராவது படுத்துருக்காங்க, 10 மணிக்கு படுத்துட்டாங்க, தூங்க போகிறாங்க, ஒரு 12 ஆயிடுச்சு, அப்படியே தூங்கும்போது பக்கத்தில் போய் அவங்ககிட்ட போய் நீ எனக்கு 50,000 ரூபா நாளை காலைல கொடுக்க சொல்லிட்டு வந்துடுங்க, வந்து காலைல கொடுத்துருவாங்க, பதிவாயிரும். என்ன சொல்ல வரேன்னா, தூங்குறதுக்கு முன்னால் நடக்கிற விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். தூங்கி எந்திரிச்சோன்னு முதல் நடக்கிற விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது பதிவாகிற இடம் சப்கான்சியஸ் மைண்ட். சாப்பிடும்போது நினைக்கிறது எல்லாமே பதிவாயிரும் டைரெக்டாக, அது கான்சியஸ், அது வந்து சாப்பாட்டோடு சேர்ந்து உள்ளே போய் செல்லுக்குள்ளே பதிவாயிரும். அதனால தான் சாப்பிடும்போது நல்ல விஷயத்த நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிக்கும்போது நினச்சா பதிவாகுதுங்க, குளிக்கும் பொழுது நினச்சா பதிவாகும், உடல் உறவின் பொழுது நினச்சால் பதிவாகும், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு நினச்சிங்கன்னா பதிவாயிரும். இப்படி நிறையா பதிவுகள் இருக்குது. இந்த ரங்க ராட்ன ரகசியம்னு ஏன் இதுக்கு பேர் வச்சுருக்கிறோம்னா, இந்த தூரி இருக்கு இல்லையா, ரங்க பெரிய ஜெயிண்ட் வீல், கோல்டன் ஐன்னு சொல்லுவாங்க, அந்த தூரியில் மேலே போகும்போது ஜாலியாக இருக்கும், கீழே வரும்பொழுது ஜூன் இருக்கும், யாரோ பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அடி வயிற்றுக்குள்ளே என்னமோ ஒன்று. அது என்னன்னு கேட்டால், நம்ம உயிர் இருக்கு இல்லைங்களா, நமது உயிர் எங்கே இருக்குன்னா உடம்பில் எந்த இடத்துல ஒரு ஊசியில் நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சா எந்த இடத்துல நாம் கரெக்டாக ஒரு ஊசியில்
எங்கேயும் ஆடாமல் நிற்போமோ அந்த இடத்துல ஒரு உயிர் இருக்குங்க. அது அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும் அடி வைத்துக்குள்ள. பாருங்கள், உயிருடைய டென்சிட்டி கம்மி, உடம்புடைய டென்சிட்டி ஜாஸ்தி. உடம்பு வேகமாக கீழே வரும்பொழுது உயிர் வேகமாக கீழே வர முடியாது. அது பயந்து போய் நம்மளை விட்டு ஓடி போகிறான்னு சொல்லி ஓடி போய் ஒட்டும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும். அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நான் முதல் முதல்ல அங்கே தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இப்போ நல்லா அட்வான்ஸெல்லாம் வந்தாச்சு. அப்போ நான் பேர் வச்சேன் ரங்கராட்ட ரகசியம்னு. அப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போது இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தூங்கி எந்திரிச்சு உடனே முதல் 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நினைக்கிறதெல்லாம் பதிவாகுது. தூங்குறதுக்கு முன்னால் கடைசி அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ நினைக்கிறதெல்லாம் பதிவாகுது. சாப்பிடும்போது நினச்சா அது பதிவாகுது. குளிக்கும்பொழுது நினச்சா பதிவாகுது. தண்ணி குடிக்கும்போது நினச்சா பதிவாகுது. உடல் உறவின் பொழுது பதிவாகுது. குளிக்கும் பொழுது, ரங்கராட்டில் சுத்தும் பொழுது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், ஏமாற்றம், புகழ்ச்சி, பெருமை, ஒரு புகழ், நெஞ்சு படபடக்குது, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட எல்லா நிலையிலும் நாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் போகிறோம். அதனால் இனிமேல் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சிம்பிள் ஐடியா தான், ஜாலியாக இருக்கும். யாராவது உங்களை கோவப்படுத்தினா முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள், தேங்க்யூ எனக்கு நீ நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறக்குன்னு சொல்லி. ஒன்று, எதுக்காக கோவப்பட்டீங்களோ அது சம்பந்தமான நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணலாம். உங்கள் ஹஸ்பண்டு கோவப்படுத்தான்னு வச்சுக்கங்களேன், உடனே என் ஹஸ்பண்டு அவர் வந்து என் மீது அன்பாக இருக்கிறார், என்னை ஜப்பானை கூட்டிகிட்டு போகிறார், எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறார், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறக்கு பர்மிஷன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிடலாம். எதனால கோவப்படுறீங்களோ அது சம்பந்தமாக ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னொன்று, வேறையும் ரெக்கார்ட் பண்ணலாம். இதான் முக்கியமான விஷயம். கோவப்படுத்துனது வேறு சப்ஜெக்டு, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வேறு சப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிறேன். அந்த நேரத்தில் என் மகள் முதல் மார்க் எடுக்கிறாள், எனக்கு வந்து பண வருமானம் அப்படின்னு நினச்சாலும் வந்துடும் சொல்கிறேன். சப்கான்சியஸ் மைண்டில் எதுக்காக கோவப்பட்டீங்கன்னு அது நினைக்காது, அந்த இடத்துக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நான் முதல் விஷயம் சொல்கிறேன், வீட்டில் தனியாக உட்காந்து ஒரு பேப்பர் எடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை முதல்ல எழுதுங்க. என்ன உங்களுக்கு என்ன தான் வேணும், உங்களுக்கு ஹஸ்பண்டு சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பையன் ஒழுங்காக படிக்கலை, கடன் இருக்குது, இது மாதிரி இருக்கு இல்லையா, முதல்ல எழுதுங்க. தப்பாக எழுதுங்க, முதல்ல கடன் இருக்குன்னு எழுதுங்களேன். எழுதி முடிச்சாச்சா? எழுதி முடித்தோடனே அதை மாற்றுங்க. கடன் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எனக்கு வருமானம் அபரிமிதமாக வருகிறதுன்னு மாற்றுங்க, பாசிட்டிவாக மாற்றுங்க. என் கணவர் குடிச்சிட்டு வராரு அப்படின்னு எழுத விட்டுட்டு என் கணவர்கிட்ட நல்ல பழக்கம் அளிக்கிறதுன்னு சொல்லுங்க. என் மகள் குறும்பு செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறத விட என் மகள் சமத்தாக இருக்கிறாள் மாற்றுங்க. நான் குண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஸ்லிம்மாக இருக்கேன்னு மாற்றுங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க, நமக்கு என்ன வேணுமோ, முகம் கருப்பாக இருக்கா அப்படின்னு என் முகம் அப்படி சொன்னேன், என் முகம் சவச்சவேன்னு முடி வெள்ளையா இருக்கா, என் முடி கருப்பாக அடர்த்தியாக இருக்கு சொல்லுங்க. முடி கொட்டுதுன்னு சொல்லாதீங்க, கொட்டுற முடி சரியாக போனோம்னா கொட்டிடும். முடி, என் முடி கருகருவன அடர்த்தியாக நிறையா இருக்குது, இதுதான் ஆற்றும். என் கண்ணாடியே கழட்டுன்னு சொல்லாதீங்க, என் பார்வை தெளிவாக தெரிகிறது, கழுகு பார்வைன்னு மாற்றுங்க. இப்படி முதல்ல பிரச்சனை எழுதுங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நல்ல சொல்யூஷன் எழுதுங்க. அதில் எது முக்கியம் எது வேண்டாங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பேப்பரில் இங்கே மிஞ்சி மிஞ்சி போன எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் 10 தாங்க இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு, வருமானம், புருஷன் பொண்டாட்டி நிம்மதி, குழந்தை ஒழுங்காக படிக்கணும், 4 பேர் நல்ல பேர், இது வேறு என்னங்க வேணும், மாமியார் மருக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ஐட்டம் இருக்குமா, ஒரு 10 விஷயம், தொழில், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 10 விஷயத்தை முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பேப்பர் எழுதி அதை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுட்டு இங்கே பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, யோ வாயாங்க அறிவிருக்கா சொல்ல புஷ்னு கோவம் வந்துடும். உடனே தேங்க்யூ மேனேஜர் அப்படின்ட்டு, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், முகம் செவச்சவேன்னு இருக்குது, முடியெல்லாம் கருப்பாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து தங்கனக்கு வாங்கி தராரு, ஜப்பான் போகிறேன், சுவிட்சர்லாந்து போய் சூடு போகிறோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சுது. இப்படி இனிமேல் எப்பப்பெல்லாம் டென்ஷன், கோபம், பயம் ஆகிறோமோ நல்லது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா எனக்கு கொஞ்சமாக தான் இருக்கணும், எங்களுக்கும் நிறையா இருக்குது, நீங்களும் நிறையா ரெக்கார்ட் பண்ணலாம். யாருக்கு நிறைய கோபம் வருதோ நிறைய ரெக்கார்ட் பண்ணலாம், யாருக்கு நிறைய கவலை இருக்கோ நிறைய ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி
என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் தூங்குறதுக்கு முன்னால் நைட்டு படுத்திருக்கீங்க இல்லையா, தூங்குறதெல்லாம் தெரியும், தூங்குறதுக்கு முன்னால் அப்போ என்ன பண்ணுங்கள், கடைசியில் ஞாபகம் வந்தோடனே அதை தூங்கும் பொழுதே ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், உடம்பு நல்லா தூங்குது, காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தையை மட்டுமே யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுங்க, நாம் அதுவாக மாறிவிடுவோம். காலைல எந்திரிச்சோடனே முதல்ல மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிஷம், 2 நிமிஷம் தான் வேணும், எந்திரிச்ச உடனே அமைதியாக உட்காந்து அந்த நல் வாழ்க்கைங்களை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போங்க. குளிக்கும்போது ஏன் தெரியுமா பதிவாகுது, அதனால தான் கோவிலில் எல்லாம் தலையில் தண்ணி எல்லாம் ஊற்றி உடம்பை நினச்சிட்டு கோயில்களை கும்பிட சொல்கிறாங்க இல்லையா. உடம்புல தண்ணி இருக்கும் பொழுது, தண்ணியில் நினைஞ்சிருக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுது. அப்போ குளிக்கும் பொழுது நம்ம நினச்சிக்கலாம், சாப்பிடும் பொழுது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்க, ஒன்று பண்ணலாம், நீங்கள் எல்லோரும் சமைங்க, என்னை வீட்டுக்கு கூப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த சாப்பாடு சமைச்சவங்களுடைய மனநிலையை சொல்ல முடியும். நீங்கள் சமைக்கும் பொழுது அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், நாசமாக போகணும்னு சொல்லி சமைச்சிங்கன்னா அந்த சாப்பிட்றவங்க நாசமாக போயிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க, பல வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுன்னு டென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு, ஏன்னா அந்த அம்மா டென்ஷனோடு சமைச்சு கொடுத்துருக்கு. சில வீட்டில் சாப்பிட்டா சாப்பிட்டுனா சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நிம்மதியாக சமைச்சிருக்காங்க. பிரம்மகுமாரிகள் இருக்குது ஒரு அமைப்பு, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாருங்கள் உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க, அவங்க சமைச்சு தான் சாப்பிடும். ஏன் தெரியுமா, நீங்கள் சமைச்சு உங்களுடைய கெட்ட விஷயத்தை எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. பிரம்மகுமாரிகள் எல்லோரும் பாருங்கள் நல்லா திறமையாக இருப்பாங்க, சிவச்சவன் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த உணவு அவங்க சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்மளே சமைச்சு சாப்பிடும் பொழுது நம்ம கெட்ட ரெக்கார்ட் பண்ணுவோமா? சொல்லிக் கொடுத்துருக்காங்க எப்படி சமைக்கணும், எப்படி சாப்பிடணும்னு. புரிஞ்சுக்குங்க, சாப்பாட்டில் அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது. அதனால் இவருங்க சமைக்கும் பொழுதே தயவு செய்து நல்ல விஷயமாக சமைச்சிருங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கங்க. சமைக்கும் பொழுதே உங்கள் குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், என் குழந்தைக்கு இந்த உணவு பிரசாதமாக மாறட்டும், இறைவா இதுக்கு சமைச்சு கொடுங்க, அது மருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போவும் கிராமத்தில் நிறைய பேர் பிராணி ஹீலிங், அந்த ஹீலிங் வந்து நிறைய படித்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேக்கியெல்லாம் மைண்டு தான். ஒரு ஃபோட்டோ கூட ரேக்கின்னு என்ன, ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க, இங்கே உட்காந்து பார்ப்பார், அமெரிக்காலாம் அந்த பொண்ணு இருக்கும், இங்கே உட்காந்து அப்படி சொல்லி சரியாயிரும். இன்னொரு ஃபோட்டோ தருவாங்க, அந்த ஐயா கேரளாவில் படுத்திருப்பார், இங்கே உட்காருவாங்க சரியாக போயிடும். மைண்டு பவர், நினைக்கிறாரு நடக்குது. அப்போ சமைக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த சாப்பாட்டில் பதிவாகி அது சாப்பிட்றவங்களுக்கு அது வந்துடுது. சமைக்கும் பொழுது இன்றைக்கி வரும் வந்தால் என்ன ஆட்டம் போட போகுதோ, அது மஞ்சள் போட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஆட்டம் போட்டு போயிடும். வந்து அன்பாக இருக்குது, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருதுன்னா வாங்கிட்டு வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சமையல் ரெக்கார்ட் பண்ணி அமுச்சுட்ருலாம், சிம்பிள் டெக்னிக். அதனால தான் அந்த காலத்தில் சமைக்கும் பொழுது ஸ்லோகங்கள் பாட சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்து சீரியல் பார்த்துட்டு ஐயோ பூமிகா பேய் பாரு வந்திருக்கு ஆடுதுன்னு, அது ஆடும் அந்த சாப்பாட்டுக்குள்ளே பூமிகா பேய் இருக்குது. குளிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது தாங்க, அந்த இப்போ கூட சில பேர் இருப்பாங்க, ஏதோ நோயின்னு போய் பாருங்கள், தண்ணி எடுத்து வைப்பாங்க டம்ளரில், அப்படியே டக்காட்டியில் காட்டுவாங்க, இன்னும் சீட் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, தண்ணி எடுத்து குடியும்பாங்க, நோய் குணமாயிருங்க. ஏன் தெரியுமா, அவங்க ஒன்றும் பண்ணல, தண்ணிக்குள்ளே நல்ல எண்ணங்களை பாய்ச்சி கொடுக்குறாங்க, குணமாகும். கடைசியாக இந்த 5 நாளில் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, உணர்வுகளே வாழ்க்கை. இன்னொரு எண்ணங்கிறது நான் வேறு வார்த்தையை பயன்படுத்த பாருங்கள், இது வரைக்கும் பேசுங்க நினைங்க என்ன, இப்போ வார்த்தை பாருது பாருங்கள், ஃபீலிங்ஸ் தான் வாழ்க்கை. வாய் ஒன்று பேசுது, மனசு நினைக்குது, அதான் நினைக்கும். என் செல்லம் அப்படிங்கிறது உள்ளே இருந்துட்டு இருன்னு அது மாறி, அதான் நடக்கும், இந்த செல்லம் நடக்காது. புரிஞ்சுக்குங்க, வாய் பேசுகிறத பற்றி நான் பேசலை, பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க நான் பேசுகிறத பற்றி, பேசுகிற உணர்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், உணர்ச்சிகள் வேறு பேசுகிறது வேறு. ஒருத்தர்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாய் பேசும், உள்ளே வந்து வேறு மாதிரி இருக்கும், அது உள்ளுக்கு நடக்கும், வெளியில் நடக்காது. உணர்வு ஃபீலிங்ஸ் தான் உலகத்தில் வாழ்க்கை. அப்போது அந்த ஃபீலிங்ஸ் சாப்பாட்டில் பதிவாகுது, தூங்கும்போது பதிவாகி நமது வாழ்க்கையை கூட்டிகிட்டு போகுது, அது நடத்திட்டு போகுது. அதாவது நம்ம வாழ்க்கை யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டிவி, மீடியா, இன்டர்நெட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரோட்டில் போகிறவங்கெல்லாம் தேவையில்லாத பதிவுகளை நம்ம கொடுத்து நமது வாழ்க்கையை எங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல், நம்ம வாழ்க்கை நாம தான் டிசைட் பண்ணணும். இப்பிருந்து இனிமேல் இங்கே பாருங்கள், பைக்கில் போயிட்டுருக்கீங்க, இன்னொருத்தன் பைக்கில் குடிச்சிட்டு வந்து டமால் அடித்து விழுந்துட்டான், செம கோவம் வருமா, புஷ்ஷுன்னு கோவம் வரும்,
நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அவரை விடுங்க, அதை விடுங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. முதல்ல அந்த ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அப்புறம் போய் சாவகாசமாக சண்டை போடுங்க. எப்படி சண்டை போட போகிறோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையை இனிமேல் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கான்சியஸ் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், சண்டை பிடிக்கணும். கெட்ட காரியம் பண்ணுறவங்களும் நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இதே ஊரில் இதே நாட்டில் கெட்ட காரியம் பண்ணுறவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல காரியம் பண்ணுறவங்க யாருமே நல்லா இல்லை. காரணம், அவங்களுடைய எண்ணங்கள் தான் இன்னும் அவங்கள மேலே ஏற்ற வச்சிருக்கு. அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஊரை ஏமாத்துறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெக்கார்டே கிடையாதுங்க. யார் மேலே கோவம் வருதா ஆள் வச்சு அடிச்சிருவான், அவன் தூங்கிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம், அவனுக்கு கோவம் வந்து சரக்கு அடிச்சிருவான். புரிஞ்சுக்குங்க, இந்த கெட்டக்காரி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதையாவது பண்ணி அதை வெளியேற்றிட்டு நிம்மதியாக தூங்கிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து பாவம் மூஞ்சி அடித்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கை இழந்துட்டுருக்குறோம். ஆள் மனதில் உள்ள கெட்ட விஷயங்கள் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வர எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், நல்வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. பல பேர் ஒரு ஊரில் ஒரு பெரிய விஐபி இருக்கிறார், ஒருத்தரை ஏமாற்றி சொத்தை பிடிக்கிட்டேன்னு வச்சுங்களேன். நான் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் மற்ற நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த ஏமாந்தவர் வீட்டில் உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருப்பார். நம்ம கேட்போம், போய் வீடு அங்கே போய் சண்டை போடுனா போக மாட்டேன், எதிரியும் போக மாட்டேங்கிறாரு. போனால் உணர்ச்சி வசப்பட்டுருவார், அழுதுருவார், ஜெயிக்க முடியாது. அவன் ரெக்கார்டே இல்லை, ஏ என்னப்பா அப்படிம்பா, பயந்து ஓடி வந்துடுவோம். இதே மாதிரி நல்லா கேட்டுக்குங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அதே மாதிரி தான், யார் ஏமாந்தீங்களோ நீங்கள் போய் ஜெயிக்க முடியாது. என்ன உணர்ச்சி வசப்படுவீங்க, அழுவீங்க, டென்ஷன் ஆயிரும், நம்ம புத்தி வேலை செய்யாது. அவர் ஏமாத்தினவர் தில்லன்னு தைரியமாக பேசுவார், ஒன்றுமே திருப்பி பேச முடியாது, தெரியும் ஃப்ராடுன்னு தெரியும், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. காரணம் என்னென்னா, அங்கே ரெக்கார்டு இல்லை, இங்கே ரெக்கார்டு இருக்குது. புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இங்கே இருந்தால் தான் உணர்ச்சி வசப்படும், இங்கே வந்தால் உணர்ச்சி வசப்படாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எதிர் வீட்டில் சாரி உங்கள் பார்ட்னர் உங்கள் கூடவே இருந்து 10,000 ஒரு நாள் தேடிட்டார், எவ்வளோ கோபம் இருக்குது அவர் மேலே. 10 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, அவன் போகிறானே கூடவே இருந்து 10,000 திருடிட்டான், அயோக்கிய பையன் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு உணர்ச்சி வசப்படுறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, 10,000 திருடுன அந்த விஷயம் உங்கள் ஆள் மனதில் பதிவு இருக்குது, அப்போ தான் உணர்ச்சி வசப்படுவோம். இதே உங்கள் பையன் திருடியிருப்பான், பையன் பையங்கிறது அன்பு இருக்குமா, நம்ம என்ன சொல்லுவான், இந்த ராஸ்கல் 10 வருஷம் முன்னால் 10,000 திருடிட்டு போயிட்டான், வீட்டில் உட்காந்தா இருக்கிறோம், ஏன் இங்கே இங்கே இருக்கு. பையன் பொண்ணு அம்மா அப்பாலாம் செய்யும் பொழுது அதை நம்ம ஆள் மனசில் வைக்கிறதில்ல, அது ஒரு இன்சிடென்ட், ஒரு மெமரி, புத்தியில் தான் இருக்கும். புத்தியில் உள்ள விஷயத்தால் நமக்கு உலகத்தில் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, மனதுக்கு போனால் மட்டும்தான் ஆபத்து. நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக மறக்க சொல்லலை, அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கும், பட் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டாருங்க, அது நினைக்கும் போது கோவம் வருதா, பக்கத்தில் போனால் பேச முடியல, தோத்துடுறீங்க, இதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ போங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நல்லவங்க ஜெயிக்கணும்னா ஆள் மனதில் உள்ள பிடிக்காத விஷயங்களை புத்திக்கு மாற்றணும், அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம தாங்க ராஜா உலகத்தில், பர்ஃபெக்டாக இருக்கும், புத்தி ஒழுங்காக வேலை செய்யும். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்போது புத்தி வேலை செய்யலை, தப்பு தப்பாக பண்ணிட்டு வந்துடுறோம், கடைசியில் நல்லவங்கன்னு பேர் பைத்தியம்னு பேர் வாங்கிட்டு வந்துடுவோம், அறிவில்லைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க, இது மாறணும்னா இனிமேல் நம்ம இந்த விஷயத்தில் மாற்றி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்னையிலிருந்து இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் வேலையாக உங்கள் பிரச்சனையை எழுதுங்க, அதுக்கப்புறம் அது சொல்யூஷன் நல்ல வார்த்தையாக மாற்றுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, முடிஞ்ச பிட் எழுதி பேப்பர், அந்த நேரத்தில் ஞாபகம் வரலையா ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க, இல்லை செல்ஃபோனில் நோட் பேட் போட்டு வச்சுக்கோங்க, எதையாவது பண்ணி வச்சுக்கிட்டு டென்ஷன் கோபம் பயம் கவலை வரும்பொழுது தூங்கும்போது முழிக்கும் போதெல்லாம் டைமில் எல்லாம் சொன்ன டைமில் எல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுங்க, கட கட்ட கட்ட கடன்னு நினச்சி பாருங்க, அடுத்த நாள் வேறு ஆளாக மாறிடுவீங்க. ஒரே செகண்ட் போதும், மிகப்பெரிய கோபக்காரராக இருந்த 15 வருஷமாக இருந்த ஒருத்தரை ஒரே செகண்டில் அன்பானவராக மாற்ற முடியும், ரெக்கார்டை மட்டும் மாற்றிட்டா போதும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் உங்கள் ஃபோனை திருட்டார், அவர் மேலே கோபமாக இருக்கீங்க,
அவர் திருடலை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மேல பாச வருதா? அப்ப 10 வருஷம் கோவப்பட்ட மனசங்க இப்ப மாறின மனசங்க, அது காரணம் என்ன? மாறி இருக்கு, அவர் ஒன்றும் மாறல, உலகமெல்லாம் மாறல, நாம மாறிட்டோம். அதனால இனிமேல் நம்ம இப்போ ரொம்ப சிம்பிள்ங்க, யாருக்கெல்லாம் நிறைய டென்ஷன் கோபம் பயம் இருக்கோ, நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் தாங்க நல்ல காரியம் நிறைய ரெக்கார்ட் பண்ண முடியுங்க. ஆரம்பிங்க, மாற்றுங்க, ஆச்சரியமாக இருக்கும். புது விஷயம் நிறைய ரெக்கார்ட் பண்ண மாதிரியாச்சு, பழைய விஷயம் வெளியே ஓடின மாதிரியாச்சு, நம்மளுடைய வாழ்க்கை நாம் முடிவு பண்ண மாதிரியாச்சு. ஓகே, இதில் இன்னும் அட்வான்ஸ் கோர்ஸ் சிலர் இருக்குது, அதை சொல்கிறேன். அட்வான்ஸ் கோர்ஸ் யார் மேலேயாவது உங்களுக்கு பயங்கர கோபம் இருக்கா? வீட்டில் தனியாக உட்காந்துட்டு முதல்ல அவங்க ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள், சேனா கோவம் வரும். ஃபோட்டோவை கீழே வச்சுட்டு நான் அமைதியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எப்போ ஃபோட்டோவை பார்த்து ஒன்றுமே கோவம் வரலையோ ரெக்கார்டு இல்லை. அடுத்தது, இது ஃபஸ்ட்டு எல்கேஜி. அடுத்தது, அவங்க வாய்ஸை ஆடியோவில் கேளுங்க. சில பேர்த்துக்கு கேட்ட இந்த குரலை கேட்டால் கோவம் வரும், ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்போ அவங்க வாய்ஸை கேட்டு ஒன்றுமே ஆகலையோ, அடுத்தது அவங்க வீடியோவை பார்க்கணும். சில பேர் அங்க சேஷ்டை பார்த்தா கோவம் வரும், ரெக்கார்ட் பண்ணுங்க. முடிஞ்சுதா? முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில பேர் நேரில் பார்த்தா கோவம் வரும், தூரமாக போய் நின்று வேடிக்கை பாருங்கள், அவரை கோவம் வரும், உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள், பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்போ ஒருத்தரை நேரில் பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே உணர்ச்சி வசப்படலையோ, அடுத்த லெவலில் அவரோட பேசுங்க, வாயை கிளறுங்க, ஏதாவது பேசுவார். நீங்கள் அவரை மீட் பண்ணி 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பார்ட்னர் ஏமாற்றிட்டு போயிட்டார், ஒரு பார்ட்னர் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, அவர் கதவை திறப்பார், பார்த்தோன்னே புஷ்னு கோவம் வரும், ஓடி வந்து காரில் உட்காந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்புறம் யோசிப்பார், எதுக்கு பார்த்தாரு, எதுக்கு ஓடினாருன்னு. மறுபடியும் போங்க, கோவம் வரும், எப்போ பார்த்து கோவம் வரலையோ பேசுங்க, வாயை கிளறுங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ஜீரோ ஆச்சுன்னா தேங்க்யூ, நீங்கள் வாட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம் எங்க என்ன சொல்கிறேன்னா, இதை மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா, இனிமேல் ஏ என்னப்பா போன வாரம் என்ன கோவப்படுத்தணும்னு சொன்னால் அடிக்க வாலண்டியாக போவோம் வடிவேல் மாதிரி, அப்புறம் அடிக்கணும்னு சொன்னால் அடிக்காமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இனிமேல் டென்ஷன் கோபம் பயம் கவலை எல்லாம் நல்லது, நமக்கு சூப்பர் சான்ஸ். இந்த டெக்னிக் நான் எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கலைங்க, கடந்த 8 வருஷமாக நான் பேசிகிட்ருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள், நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கிறேன், நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இந்திய மெடிக்கல் கவுன்சில், மினிஸ்டர், ஐஏஎஸ் அதிகாரிகள், கொஞ்சம் நேரமெல்லாம் இல்லைங்க, எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு மிரட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, கேஸ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது எனக்கு என்னென்னா, நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கேன், இவனுங்களை சமாளிக்கிறதுக்குன்னே தனியான டென்ஷன் ஆகுது. ஆரம்பத்தில் அது ஏதோ ஒன்று எவனோ ஒருத்த கூட்டி எதாவது பேசிடுவான், நான் வந்து கஷ்டப்பட்டுருப்பேன், எவனோ ஒருத்த கூட்டிகிட்டு போய் ஏதாவது இது பண்ணிடுவான், வருவானு நான் பாட்டு உட்காந்துருப்பேன், ஒருத்தர் வருவான், அவன் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவான், நீ நிறுத்து பண்ணாத அது பண்ணி ஏதோ சொல்லிட்டு போயிடுவான்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகுது, நான் கஷ்டப்பட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இது ரிசர்ச் பண்ணி நான் இதை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட்லேருந்து அதை ஜெயிச்சுட்டு மேலே வந்துட்டுருக்குறேன். இப்போ யாராவது போலீஸோ எஸ்பியோ டிஎஸ்பியோ யாராவது வந்து எங்கிட்ட ஏதாவது சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாரு, நான் பாட்டு உட்காந்துட்டு நீங்கள் கூடி சீக்கிரமாக வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க, பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பாட்டு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவர் அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, முடிஞ்சு போச்சு. இப்படி நாம் நினச்சோம்னா இந்த உலகத்தில் என்னாலும் செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரே ஒன்று விஷயம், நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே யோசித்தா நாம் நல்லாயிருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த 5 நாள் வகுப்புடைய கடைசி சாரம்சம். நமது வாழ்க்கை நமது கையில், எண்ணம் போல் வாழ்க்கை, நாம் இதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாக நாம் மாறிவிடுகிறோம். சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா இரு, நல்ல விஷயம், ஆனால் டெக்னிக்கலாக சொல்கிற கால் இல்லை. நமக்கும் தெரியுது முடியல, தெரியுது முடியல, பாருங்க, தெரியுதுங்கிறது புத்தி, முடியலங்கிறது மனசு. ஒருத்தருக்கு சிகரெட்டை விடணும்னு ஆசைங்க, முடியல பாவம், அவங்க ஒன்று வேணும்னு அடிக்கல, ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு தாங்க எல்லாம் தம் அடிக்கிறாங்க, அது முடியல. அப்போ என்ன வரணும், டெய்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சிகரெட்டை நிறுத்த வேணும்னு நினைக்கிறனால தான் இன்னும் அதிகமாகிட்டு வருது. வார்த்தைகளை மாற்றுங்க, உணர்ச்சிகளை மாற்றி, என்னிடம் நல்ல பழக்கங்கள் மட்டுமே இருக்கிறது, என் மனைவி என்னை பார்த்து ஏங்க உங்களுக்கு நல்ல பழக்கமே இருக்குதுங்கன்னு சந்தோஷப்படுகிறார். ரோட்டில் போகிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா
நீ நல்லவனாக மாறிட்டியா, பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற அப்படின்னு அதை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்நேரம் விட்டுருக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், சிகரெட் அடிக்கக்கூடாது. எப்படி சிகரெட் விடுறது அப்படிங்கும்போது அந்த சிகரெட்டுங்கிற வார்த்தை அது இன்னும் பெருசு பண்ணி நமக்கு இன்னும் அது அடிமைத்தனமாக இருக்க வைக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் சாராயம் குடிக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், ரெக்கார்டாகுது, நாளை முதல் நாள் குடிக்கவே மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணுறேன், குடிக்கிறேன்னு. நாளை முதல் நான் யோகா சென்டருக்கு செல்வேன், ரெக்கார்டு பண்ணியிருந்தால் அடுத்த நாள் யோகா சென்டருக்கு போயிருப்பாங்க. நாளை முதல் நான் வந்து என் பணத்தை முழுவதும் என் மனைவியிடம் கொடுப்பேன்னு சொன்னால் எப்படி சார் கிடைக்க முடியும்? இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துணும்னு சொல்கிறேன். ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தால் அவங்களுக்கு 30 வயசு, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எனது 60வது வயது கல்யாணத்தை நான் மருதமலை கோயிலில் செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தான் ஆகணும். இப்படி நம்மளை நாமே மாற்று வழியில் மனதை ஏமாற்றி ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் தெரியுமா, நான் வருங்கால ஐநா சபை பொதுச் செயலாளர்னு சொல்கிறேன், அது வரைக்கும் சேஃப்டி. அது ஆகாமல் ஒன்றும் ஆகாதா? அது பக்கத்தில் வந்தோடனே புதுசாக லட்சியத்தை மாற்றிடுவேன் நான். அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டோம்னா பல பேர் அப்படிதான், என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும் போயிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, என் மகளுக்கு திரும்ப நடந்தா என் வாழ்க்கை போதும். அப்போ போதணும்னு அது உயிர் போக ஆரம்பிச்சிருது. சில பேர் சொல்லுவாங்க, பேசி பாருங்க, அப்புறம் என்ன உட்காந்துட்டீங்க, காடு வாங்குது வீடு வைப்போங்க, காட்டுக்கு போங்க, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் வாயிலேயே தெரிஞ்சு போயிடும். சில பேர் பேசும்போதே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு. நம்ம தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அதனால் ரங்கராட்ன ரகசியம் அப்படிங்கிறது ஒரு அருமையான திட்டம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் 5 நாள் கிளாஸில் நடத்த போகிறதே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரங்கராட்ன ரகசியவே பேசி 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 நிறையா பேர்த்து உதாரணம் சொல்லி இது ஒன்று புரி வச்சா போதும்னு நினைக்கிறேன். இனிமேல் இது புரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது வேணால் உதட்டு முடி சாப்பிடுங்க, அப்புறம் சொல்லிக்கலாம். புரிஞ்சுக்கங்க, உங்கள் ஆள் மனதில் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேங்கிற ரெக்கார்டோட உதட்டை பிரித்து சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும். அதெல்லாம் எல்கேஜி, இன்றைக்கி தான் பிஹெச்டி. ஸோ இந்த சப்ஜெக்ட் புரியணும்னா நமக்கு அவ்வளோ நாலேஜ் தேவைப்படுது, அப்போ தான் புரியும். சும்மா சொன்னால் புரியாதுனால தான் கடைசி நாள் இந்த கிளாஸை நடத்திட்டுருக்குறோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இந்த ரங்கராட்ன ரகசியத்தை இன்னிலிருந்து இப்பிருந்து யார் ஒழுங்காக பயன்படுத்துகிறீர்களோ இன்றைக்கி பார்க்குற உங்களை நீங்கள் நாளைக்கு பார்க்கவே முடியாது. ஏன்னா 4 ரெக்கார்டை மாற்றிட்டீங்க. 3 மாதம் 6 மாதம் கழித்து நீங்கள் வேறு மாதிரி ஆயிடுவீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, எப்படி இவ்வளோ மாற்றம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு சரியான பொண்ணு அமையலையா கல்யாணத்துக்கு? நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள எனக்கேற்ற எனக்கு பிடித்த ஒரு மனைவி என்னை தேடி வருகிறாள், ரெக்கார்ட் பண்ண வந்துடுவாங்க. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் போய் உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். மாப்பிள்ளை வேணுமா நினச்சா கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கங்க, கார் வேணுமா கிடைக்கும், பணம் வேணுமா கிடைக்கும், நினைக்கணும். நினைக்கும் பொழுது நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே நினைக்கணும். போன வாரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த அம்மா, நம்ம கிளாஸுக்கு வந்த ஒரு அம்மா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி பாம்பெல்லாம் பார்ப்பாங்களாம்மா, கொஞ்ச நாளாக பார்க்கலையாமா. ஒரு நாள் உட்காந்துட்டு, ஆமாம் பாம்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நினச்சாங்களாமா, பெட்டு மேலே பாம்பு எடுத்துருந்துச்சாமா. இங்கே பாருங்க, இதுவும் நடக்கும். எது வேண்டாமோ, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நினச்சி டப்பார் நடந்துடும், என்ன பவர்ஃபுல்லாகிடும். ஸோ ரங்கராட்ன ரகசியங்கிறது ஒரு அருமையான எளிமையான உடல் ஆரோக்கியத்துக்கும் ரங்கராட்ன ரகசியம், மன நிம்மதிக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க. இது இதுக்குள்ளே எல்லாமே அடக்கம்னு சொல்கிறாங்க. இதில் மனசை மட்டும்தான் ஒழுங்காக வச்சுக்கிற டெக்னிக்கெலாம் கிடையாது. வாழ்க்கை, பணம், பிஸ்னஸ்ஸு, என் பார்ட்னர் தெளிவாக இருக்கிறார், முடிஞ்சு போச்சு. என் தொழில் சிறப்பாக இருக்கிறது, நான் கூடிய சீக்கிரம் கம்பெனி வைக்க போகிறேன், வைக்கலாம், ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரி அவர் ரெக்கார்ட் பண்ணார், எனக்கு இந்த விஷயத்தில் அவர் தாங்க குருநாதர், அவ்வளோதான். பாசிட்டிவ் எனர்ஜி, கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அந்த மூஞ்சியும் பல்லை வச்சுக்கிட்டு என்ன கிரேட். பாக்கியராஜ் பையனுக்கே சான்ஸ் கிடையாது, பாரதி ராஜா பையனுக்கே சான்ஸ் கிடையாது. அவர் கால் சீட்டு கெஞ்சுறாங்க எல்லாரும், கொடுக்க மாட்டேங்கிறாரு அம்மா இப்போ பவர் ஸ்டார். ஸோ புரிஞ்சுக்குங்க, சிம்பிள் டெக்னிக். இனிமேல் நம்மளை பற்றி நாம் உயர்வாக பேசணும், நினைக்கணும். நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி பேசும்பொழுது நாம் நன்றாக மாறிவிடுகிறோம்.
அதனால் இந்த ரங்கராட்டம் ரகசியத்தை பயன்படுத்தி இனிமேல் நாமெல்லாம் நிம்மதி அமைதியாக சந்தோஷமாக நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். இது ஒரு முறை கேட்டால் புரியாது. தயவுசெய்து நான் பேசுகிற ஆடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. யூடியூப்பில் ரங்கராட்டன ரகசியம்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம், இது கூடிய சீக்கிரம் யூடியூபுக்கு வந்துடும். இப்படி இதை முதல் தடவை கேட்கும்போது வேறு மாதிரி புரியும். நீங்கள் ஒரு கோவமான சுச்சுவேஷனுக்கு போய் திரும்பி வந்து மறுபடியும் கேட்டு பாருங்கள், கரெக்ட் அவர் அப்போ சொன்னால் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை சரி பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை ஹாஃப் அன் அவரில் கொடுக்குறேன். ஒரே தடவை கேட்டு புரியணுங்கிற அளவுக்கு இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, இப்போது நான் ஒரு வேறு கிளாஸ் போகிறேன், ஒருத்தர் முதல் பற்றி பேசுகிறாரு ரெண்டு மணி நேரம், எனக்கு கேட்டால் புரிஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு இன்னைக்கு கேட்டால் புரிஞ்ச மாதிரி இருக்கு. காரில் போகும்போது அந்த வீடியோ ஒரு 30 முறை கேட்டால் எனக்கு புரியுது. அவங்க ஸ்பீடாக எக்ஸ்பீரியன்ஸ் புரியுங்க. நான் பேசுகிறேன், நான் சரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் இது எப்படி பண்ணுறது அடுத்தவங்க பேசுற விஷயத்தை ஒரே தடவை கேட்டா புரியும், தயவு செய்து நம்பாதீங்க. திரும்ப திரும்ப கேட்டாதான் புரியும். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா யோசிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ரங்கராட்ட ரகசியத்தை மட்டும் நீங்க செல்போன்ல வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா இனி உங்கள் வாழ்க்கையை மாறிடும். நாம் இனிமேல் ஆரோக்கியமாக நிம்மதியாக அமைதியாக வாழ்வோமாக. வாழ்க வையகம்.